அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னா, தற்போது வந்து 6 பேங்க் வந்து மெர்ஜ் பண்ணி அந்த பேங்குக்கான ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் மாறுறதா நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருந்து. இதனுடைய இம்பாக்ட், அதனுடைய விளைவுகள் என்ன இருக்கும், நீங்க இதை என்னென்ன மாதிரிலாம் சரி பண்ண வேண்டியிருக்கோம், ஒரு விரிவான விளக்கத்தை இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன என்ற கொடுத்தது, என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாம் உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 11 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 105 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 6 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 60 காணொலிகள், உள்ளாட்சி குறித்து 2 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 9 காணொலிகள், ஆர்டி குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ஒரு பதிவை நீங்கள் ஏன் பகிர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக பதிவிட வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். என்ன ரீசன்னா, இப்போ என்னுடைய அப்பா வந்து ஒரு விவசாயி, அவங்க வந்து பிஎம் கிசானுக்கு அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணும்போது கொடுத்த பேங்க் வந்து எதுனா பாண்டியன் கிராம வங்கி, அதை கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்த கொஞ்ச நாட்களில் பேங்கை வந்து மைக்ரேட் பண்ணிட்டாங்க. அதை பாண்டியன் கிராம வங்கிங்கிறத தமிழ்நாடு கிராம வங்கியாக மைக்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பேங்குக்கான ஐஎஃப்எஸ்சி கோடு மாறிட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் 8 தவணை வந்து பிஎம் கிசானில் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னுடைய அப்பாவுக்கு இது வரைக்கும் 8 தடவையும் பணம் ஏறலை. ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு சேஞ்ச் ஆகிறதுனால பேங்குக்கு நமக்கு அது பேங்க் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அரசு திட்ட பலன்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஏதோ ஒரு வழியில் நமக்கு தனியார் மூலமாகவும் கிடைக்க வேண்டிய பண பலன்களாக இருக்கட்டும், எதுவுமே கிடைக்காது. ஸோ அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழியில் ட்ரை பண்ணியிருக்கேன், அது அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது சக்ஸஸ் ஆனாலும் அதனுடைய வழிகளை அந்த பிஎம் கிசானில் எனக்கு எப்படி சக்ஸஸ் ஆச்சுங்கிற இதை தனியாக ஒரு கணவில் நான் பதிவிட்டேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி அப்படி இப்படி நிறைய வேவில் மூவ் பண்ணி ஃபெயிலியரில் தான், பெண்டிங்கில் தான் இருக்குது. சீக்கிரத்தில் அது அப்ரூவ் நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து இன்றைக்கி அரசு திட்டங்களில் எந்த ஒரு திட்டத்துக்குனாலும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுப்பீங்க. ஸோ அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா உங்கள் பேங்கில் போய் நீங்கள் பாஸ்புக்கை கொடுத்துட்டு திரும்ப என்ட்ரி போட்டு புது ஐஎஃப்எஸ்சி கோடு என்னென்னு தெரிந்து கொண்டு எங்கெல்லாம் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ வேறு யாருக்கும் கொடுத்துருந்தா அவங்களுக்கு அந்த டீட்டெயிலை ப்ரொவைட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து எந்தெந்த பேங்க்லாம் மெர்ஜ் பண்ண போகிறாங்க, யார் இந்த செய்தியை ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸாக வெளியிட விருப்பப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். பிஎஃப் கணக்குகளை மாற்றம் செய்ய மறக்காதீங்க. அதான் எல்லாருமே இன்றைக்கி வேலை பார்ப்பாங்க. ஒரு 70% பேர் வேலை பார்ப்பாங்க, 30% சொந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இல்லை இன்னும் வீட்டில் கூட ஹோம் பிஸ்னஸாக ஏதாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒவ்வொருத்தங்களோட அவங்க விஷயம். ஆனால் வேலை பார்க்குற எல்லாருக்குமே பிஎஃப் பிடிப்பாங்க. பிஎஃப் பணத்தை ஆன்லைனில் வித்துட்ரா பண்ணனா ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பர் வச்சு தான் அந்த நமக்கு வந்து அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பேங்க் மெர்ஜ் பண்ணுறதுனால ஐஎஃப்எஸ்சி கோடு மாறும். ஸோ வந்து ஆன்லைனில் இப்போவுமே நீங்கள் மாற்றி வச்சுக்கிடுங்க. அவள் எமர்ஜென்சின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்போ வந்து உங்களுக்கு பணம் கிடைக்காமல் ஃபெயிலியர் ஆகும். ஸோ முன்கூட்டியே சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி பிஎஃப் சார்பாக ஒரு நியூஸ் சொல்லிகிட்ருக்காங்க. எந்த பேங்க்லான்னா ஆந்திரா, ஓரியண்டல், அலகாபாத், சிண்டிகேட் யுனைடெட் கார்பரேஷன் ஆகிய 6 வங்கிகளை சார்ந்த வாடிக்கையாளர்கள் தங்கள் பிஎஃப் கணக்கில் வங்கி விவரங்களை புதுப்பிக்க வேண்டுமென தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அதாவது இபிஎஃப்ஓ துறை அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் சில வங்கிகள் இணைப்பு காரணமாக வங்கிகளின் ஐஎஃப்எஸ்சி கோடு மாறி உள்ளது. பழைய ஐஎஃப்எஸ்சி கோடுகள் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செயலிழந்துள்ளன. இதனால் இணைக்கப்பட்ட வங்கி வாடிக்கையாளர்கள் தங்களின் பிஎஃப் கணக்கில் வங்கி விவரங்களை புதுப்பிக்குமாறு இஎஃப்ஓ அமைப்பு வந்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் ஆந்திர வங்கி, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், அலகாபாத் வங்கி, சிண்டிகேட் வங்கி, யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் கார்பரேஷன் வங்கி ஆகிய வங்கிகள் பிற வங்கிகளோடு இணைக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த வங்கிகளின் கணக்குகள் பிஎஃப் கணக்கில் இணைந்திருக்கும் நபர்களை புதிய ஐஎஃப்எஸ்சி எண்ணை வங்கியிலிருந்து பெற்று அதன் விவரங்களை யுஏஎன் போர்ட்டலில் பதிவேற்றம் செய்து ஒப்புதல் பெற வேண்டும். அப்போதுதான் ஆன்லைனில் பிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க முடியும் என விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம்.
அதுக்கு அவங்க தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பிஎஃப் போர்ட்டலோட லிங்க் வந்து என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு லாகின், உங்கள் யூஏஎன் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிவிட்டு பின்னர் மேனேஜ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து அதில் கேஒய்சி என்ற என்பதை தேர்ந்தெடுக்கும். அதில் வங்கி விவரங்களுக்கான பிரிவை தேர்வு செய்து அதில் ஐஎஃப்எஸ்சி எண்ணை பதிவிட்டு சேமிக்கவும். இந்த தகவல் நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு கேஒய்சி புதுப்பிக்கப்படும். இந்த தகவல் புதுப்பிக்கப்பட்டால் மட்டுமே பிஎஃப் நிதிக்குறல் நோகை உங்கள் வங்கியிலேருந்து கிடைக்கும். அதாவது இது அது ஐஎஃப்எஸ் கோட் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இனிமேல் நீங்கள் பிஎஃப்லேருந்து இந்த 6 பேங்கை சார்ந்தவங்க பணம் எடுக்க முடியுங்கிறத தெளிவாக விளக்கியிருக்காங்க. இது தொடர்பாக இன்னொரு நியூஸை நான் பார்த்துருந்தேன், கனரா வங்கியிலேருந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் யூடியூப் ரன் பண்ணுறேன், எனக்கு யூடியூப்புக்கு வந்து ஸ்விஃப்ட் கோடு இம்பார்ட்டண்ட். அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளே எந்த பேங்க்லேருந்து பணம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு யூஸ் பண்ணுறோம். இதே வெளி நாடுகள்லேருந்து நமக்கு பணம் போட்டு விட்றாங்கன்னா ஸ்விஃப்ட் கோடு இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் பேங்க் எதுவும் ஸ்விஃப்ட் கோடு எதுவும் மாறிருந்தால் வெளிநாட்டிலேருந்து யூடியூப்போ இல்லை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் மூலமாகவோ உங்களுக்கு இன்கம் வருதுன்னா அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்கள் சேஞ்ச் பண்ணலனா உங்களுக்கு அந்த ஸ்விஃப்ட் கோடை நீங்கள் அவங்களுக்கு அப்டேட் பண்ணலைன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகாது, ஃபெயிலியரில் இன்பிட்வீனில் எங்கேயாவது நிற்கும். ஸோ இமிடியேட்டாக உங்களுக்கான இந்த 6 பேங்கை சார்ந்தவங்க பேங்க் இதில் நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடை வாங்கி ரிட்டர்ன் நீங்கள் லெட்டர் மூலமாகவோ ஆன்லைன்லேயோ எப்படி அப்ளை பண்ணணுமோ அதை அப்டேட் பண்ணிவிடுங்க. கனரா வங்கியில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, முன்னாள் சிண்டிகேட் வங்கி வாடிக்கையாளர்களின் கனிவான கவனத்திற்கு. அதாவது சிண்டிகேட் பேங்கை கனரா பேங்கோட அப்படின்னா லிங்க் பண்ணுறாங்க. சிண்டிகேட் வங்கி வாடிக்கையாளர் கனிவான கவனத்திற்கு, அதாவது ஐஎம்பிஎஸ் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் பரிவர்த்தனைகளுக்கு புதிய ஐஎஃப்எஸ்சி எம்ஐசியோட புதிய காசோலை புத்தகம் பெறுங்கள். அதாவது ஏற்கனவே வச்சுருக்க செக் புக் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, புதிய செக் புக் வாங்கிடுங்கன்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு பணவர்த்தனைகளுக்கு புதிய ஸ்விஃப்ட் குறியீடும் கொடுத்துருக்காங்க. அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி யூடியூப்பு இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வெளிநாட்டில் உங்கள் அண்ணன் தம்பி யாராவது வேலை பார்க்காங்க அவங்க உங்களுக்கு பணம் போட்டு விடனா ஸ்விஃப்ட் கோடு மாறிட்டு. புதிய ஐஎஃப்எஸ்சி கோடு எப்படி இருக்கும்னா, முன்னாடி உங்களுக்கு SYNPன்னு இருக்கும், இனிமேல் வந்து CNRP என துவங்கும். மேலும் பழைய ஐஎஃப்எஸ்சி உடன் 10,000 கூட்டவும். உதாரணமாக அதாவது மேபி என்ன ரீசன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், 10,000 பிரான்ச் எதுவும் மெர்ஜாக இருக்கா என்னன்னு தெரில. உதாரணமாக SYNB 000-3687 சொல்லி உங்கள் ஐஎஃப்எஸ் கோடு இருந்தால், இனி வந்து CNRB 00-13687 அப்படின்னு சொல்லி மாறும். முன்னாள் சிண்டிகேட் வங்கி காசோலை புத்தகம் 30/6/2021 வரை மட்டுமே செல்லுபடியாகும். பழைய எம்ஐசிஆர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி உடன் கூடிய உங்களது முன்னாள் சிண்டிகேட் வங்கியின் காசோலைகளை 30/6/2021 முன்னர் அளித்து அவை 1/7/2021 முதல் நிராகரிக்கப்படுவதை தவிர்க்கவும். மற்றவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து பழைய காசோலைகளுக்கு பதிலாக 30/6/2021 முன் புதிய காசோலைகள் அளிக்கப்பட வேண்டும். உங்கள் கிளையின் புதிய ஐஎஃப்எஸ்சி அறிந்து கொள்ள சுலபமான வழிகள் கனரா பேங்க் WWW இந்த இணையதளத்தில் ஹோம் பேஜில் வாட் இஸ் நியூ என்பதில் கீழ் கைண்ட் அட்டன் ஈ சிண்டிகேட் கஸ்டமர் நோ யுவர் நியூ ஐஎஃப்எஸ்சி கோடு என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் பதிவு செய்த மொபைல் எனக்கு நாங்கள் அனுப்பியுள்ள எஸ்எம்எஸ்ஸை பார்க்கும் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. உங்கள் கிளை அணுகவும் இல்லைனா உதவிக்கு வாடிக்கையாளர் சேவை மையம் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது கால் பண்ணி கேட்கலாம். வெளிநாட்டு பரிவர்த்தனைகளுக்கு தற்போது பயன்படுத்தப்படும் முன்னாள் சிண்டிகேட் வங்கியின் ஸ்விஃப்ட் கோட் SYNBINXX அந்த இனிமே வந்து பயன்பாட்டில் இராது. வாடிக்கையாளர் வந்து தங்களது வெளிநாட்டு பயணத்திலே தேவைகளுக்கு CNRBINBDFD என்று ஸ்விஃப்ட் கோடை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இம்பார்ட்டண்ட்டான பதிவு நான் நம்புகிறேன். ஏன்னா அரசு இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, முதியோர் உதவித்தொகை, இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, தொழிலாளர் கட்டுமான நலவரையத்தில் கொடுத்துருப்பீங்க, அரசு ரிலேட்டட் எனி, இல்லை இந்த பிஎஃப் போர்ட்டலில் எதுலனாலும் இந்த 6 பேங்க் ரிலேட்டடாக உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருந்தீங்கன்னா புது ஐஎஃப்எஸ்சி கோடை உடனடியாக அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு திட்டம் அறிவிக்கும் போது எனக்கு கிடைக்கலங்கிறத விட அதுக்கு முன்னுக்கூட்டியே நீங்கள் எல்லாம் அதை ரெடியாக வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க அறிவிக்கும் போதோ கொடுக்கும் போதோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் இடையூறு இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண பலன்கள் கரெக்டான நேரத்தில் கிடைக்கும்.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.